பொன்னமராவதி அருகே பைனான்சியல் வீட்டில் நகை பணம் திருடு போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பைனான்சியர் பாஸ்கரன், இவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தனது மாமனாரின் 30வது நாள் நிகழ்வுக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். அப்போது இவரது வீட்டின் பின்புற கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பாஸ்கரன் பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் வீட்டின் பீரோவில் உள்ள சுமார் 7 லட்சம் மதிப்பிலான 14 பவுன் தங்க நகைகள், 7000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்று திருடு போனது தெரியவந்தது. இதையடுத்து பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜூலியர் சீசர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.